இதாங்க நம்ம தங்கியிருக்க டென்த் ஸ்டே ரெசார்ட். நம்ம தங்கியிருந்தது பின்னாடி இருக்கு. மணி வந்து இப்போ 12 மணிக்கு மேலே ஆகுதுங்க. நான் ஒரு நாள் கடல் கூட இருக்கிறத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். வீட்டிங்க வந்து பார்த்தீங்கன்னா டென்டே இல்லை. இப்போ பாருங்க எத்தனை டென்ட் போட்டு பசங்கலாம் தூங்கிட்டு இருக்காங்க. எங்ககிட்ட இந்த ரிசார்ட்ல தங்குறதுக்காக 1500 ரூபா சார்ஜஸ் பண்ணாங்க. அந்த 1500 ரூபாயுமே உண்மையிலேயே ரொம்ப ஒர்த்து. ரேட் கேட்டிங்கன்னா ஷாக் ஆயிருவீங்க. இதுக்காக இவங்க வந்து எங்ககிட்ட சார்ஜ் பண்ணது 480 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. இதாங்க நான் அம்மா இருக்கு தங்கியிருக்க டென்ட் ஸ்டே. பகலில் எப்படி இருக்குன்னு தெரில, நைட்டில் வந்து பார்க்க சூப்பராக இருக்குது. எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா மூங்கில் தான். கீழே மேட் மாதிரி போட்டிருக்காங்க. மேட்டு கீழே வந்து பார்த்துட்டிங்கன்னா மூங்கில் தான், மூங்கிலில் தான் போட்டிருக்காங்க. டிசைன்டு அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா பாத்ரூம் நீட்டாக, அதுவும் அந்த வந்து பார்த்துட்டிங்கன்னா டாப் எல்லாமே வந்து இந்த மூங்கில் குறையில் தான் போட்டிருக்காங்க. எல்லாமே நீட்டாக இருக்குது. குட். ஹலோ காய்ஸ், குட் மார்னிங். நம்ம பார்த்திங்கன்னா இந்த ரெசார்ட் நம்ம தங்கியிருந்தது பின்னாடி இருக்குது. முன்னாடி பார்த்துட்டிங்கன்னா கடல். மார்னிங் எப்படி சூப்பராக இருக்கு இல்லையா பாருங்கள். வேற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸுங்க. நைட் ஃபுல்லாக அந்த அலையோட சத்தம் சூப்பராக இருந்தது பாருங்கள் பின்னாடி. அப்படியே அங்கெல்லாம் மீன் பிடிக்கலாம், படகுங்கெல்லாம் நிறையா இருக்கும். உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையிலே. அந்த கடல் அலைகளோட சத்தம் இது எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா செம்மையாக இருந்ததுங்க. அப்படியே வந்து விடிய விடிய வந்து என்னால் உண்மையிலேயே தூங்கவே முடியலைங்க. நான் நைட்டு 12 மணிக்கு கூட நாங்கள் இங்கே வந்தோம், வந்து பார்த்துட்டு தான் போனோம். ஏன்னா நம்ம அங்கேருந்து வரோம் அப்படின்னா இந்த பீச் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இங்கே ஸ்டே பண்ணுறனால தான் முடியும். மணி வந்து இப்போ 12 மணிக்கு மேலே ஆகுதுங்க. நான் உள்ளே ரூமில் படுத்துட்டு இருந்தேன். அந்த சத்தத்தை கேட்டு என்னால் உண்மையிலேயே தூங்கவே முடியல. ஸோ என்னை கூப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல், சரி பார்ப்போம் வா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இப்போ இங்கே வந்துட்டேங்க. பீச்சில் தான் இருக்குது இப்போது. இந்த ரெசார்ட்டோட பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா சில்வர் சேண்ட் ரெசார்ட்டுன்னு சொல்லிட்டுங்க. ஏன்னா நம்ம நார்மலாக ஒரு இடத்துலேருந்து இங்கே நம்ம கடலோரத்துக்கு வரோம் அப்படின்னா நம்ம இங்கே என்னத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும்? ஒரு நாள் கடல் கூட இருக்கிறத தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஸோ வந்துட்டு நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா ரூமில் தங்காமல் இந்த மாதிரி ஒரு ரெசார்ட் எடுத்து தங்குங்க. உண்மையிலே செம்ம எக்ஸ்பீரியன்ஸ், மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் உங்களுக்கு. இந்த ரெசார்ட்டில் எல்லா ஸ்டேவும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நைட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா டென்ட்டே இல்லை. இப்போ பாருங்கள் எத்தனை டென்ட்டு போட்டு பசங்கள்லாம் தூங்கிட்டுருக்காங்க. அப்புறம் பாம்பு ஸ்டே, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரூம் ஸ்டே எல்லாமே இருக்குங்க. ஏசி ரூம் முதல் கொண்டு இங்கே இருக்குது பாருங்களேன். ப்ளே கிரவுண்டு இது எல்லாமே வந்து எல்லாமே இருக்குங்க. சில்ட்ரன்ஸ் பார்க்கு, ப்ளே கிரவுண்டு, நீங்கள் வந்து இங்கே 2 நாள் 3 நாள் கூட தங்கலாம். ஸோ நமக்கு டைம் இல்லை, நம்ம அடுத்தடுத்த இடத்த வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். பட் நீங்கள் இங்கே வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு இடத்துல தங்குங்க. கண்டிப்பாக உங்களால் மறக்க முடியாமல் சூப்பராக இருக்கும். இதுதான் அந்த சில்வர் சேண்ட் பீச்சோட என்ட்ரன்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்கள் இந்த கேட்டு வழியாக தான் நம்ம நைட்டு வந்தோம். லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அந்த கேட் ஃபுல்லாக லைட் எரிஞ்சிட்டு இருந்தது. இந்த வழியாக தான் நம்ம வந்தோம். எங்ககிட்ட இந்த ரிசார்ட்டில் தங்கிறதுக்காக 1500 ரூபா சார்ஜஸ் பண்ணாங்க. அந்த 1500 ரூபாயுமே உண்மையிலே ரொம்ப ஒர்த்து. ஏன்னா நீங்கள் 12 மணிக்கு செக்இன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே 12 மணிக்கு ஜஸ்ட் செக் அவுட் பண்ணிக்கலாம். சாப்பாடு மட்டும்தான் ரேட் அதிகமாக இருந்தது. கடலுக்கு வந்தாச்சு, கடலோரத்துலேயும் தங்கியாச்சு. கடல் உணவு தான் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு இந்த ப்ரான் ஃப்ரை ஆர்டர் பண்ணாங்க. உண்மையிலே செம்ம எக்ஸ்பென்ஸு. ரேட் கேட்டிங்கன்னா ஷாக் ஆயிடுவீங்க. இதுக்காக இவங்க வந்து எங்ககிட்ட சார்ஜ் பண்ணது 480 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. இது மட்டும் தான் எங்களுக்கு வந்து ரேட் அதிகமாக தெரிஞ்சது. மற்றபடி ஃப்ரைட் ரைஸ் இதெல்லாம் ஓரளவுக்கு மாடரேட்டாக தான் இருந்தது. நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.